நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் தான் தொழில் வளரும்னா, என்னடா 15 டன் ஐஸ் கட்டியை தூக்கி வைக்கிறாமல் யாருன்னு தெரியலை, நானாவது முதலமைச்சர் ஆகிறதாவது, எதுக்காக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன அவசியம், ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருந்தான். விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தான். இப்படி விசிட்டிங் கார்டை பார்த்தவன் தான் கண் அங்கிட்டு திருப்பலை. அனில் அகர்வால், சேர்மன் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டு. உங்களை பார்க்க ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க முதலமைச்சர் அவர்களே, உங்கள் முக தரிசனம் பார்க்கணும்னு தூத்துக்குடி மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வாங்க. ஆனால் கமல் வந்து பேசுகிற பேச்சுக்கள் எனக்கு புரியலைங்க. நான் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கிறேன். அவருடைய அறிக்கைகள், வாசனங்கள் இதெல்லாம் எனக்கு யாராவது டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரட்டர் 2-3 பேர் வேணும், எனக்கு புரிய மாட்டேன். அது மக்களுக்கு புரியுதுன்னு அவர் சொல்கிறார் திரு கமலஹாசன். எனக்கு புரியலைங்க, மக்களுக்கு புரியுது. நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்கன்னா உங்களை போன்ற இயக்கங்கள் தான் விமர்சனம். வந்து என்னுடைய நேரத்தை அவர்களை வீணாக்கிறது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஈவன் எ சிங்கிள் மினிட் ஃபார் சச் பீப்புள். ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்களை பற்றி முன்னுரையில் குறிப்பிட்டதை போல நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கட்சி தொடங்கிய நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு போராட்ட கணங்களை பார்த்துட்ருக்கிறீங்க. அதில் ஸ்டெர்லைட் போராட்டம் இன்றைக்கு அது போராட்டம் வெற்றி அடைந்ததா அல்லது இல்லையா அப்படிங்கிற பல விவாதங்கள் இருந்தால் கூட, பல போராட்டங்கள் இங்கே அரசு கையாளக்கூட விதம் அப்படிங்கிறது அது வேறு விதமான ஒரு பார்வையாக இருக்குது. ஒரு மூத்த அரசியல் தலைவராக, ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு தலைவராக, ஒரு முதிர்ச்சியோடு ஒரு போராட்டத்தை அரசாங்கம் இப்படி தான் கையாளணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விதிமுறைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜனநாயக உணர்வும் நெறியும் தவறாத அரசுகள் போராட்டங்களை அணுகுகின்ற முறை ஒன்று இருக்கிறது. தங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல், மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல், அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில், இந்த அதிகாரம் ஏதோ நிரந்தரமாக தங்களுக்கு இருக்கும் என்கின்ற மமதையில், தங்கள் கரங்களிலே இருக்கக்கூடிய அடக்குமுறை என்கிற ஆயுதத்தை ஏவி நசுக்க முற்படுகின்ற அணுகுமுறை என்பது இன்னொன்று. இந்த இரண்டாவது அணுகுமுறையை கையாண்டவர்கள் உலகில் எங்கும் வெற்றி பெற்றதில்லை. முதல் அணுகுமுறையில் சில கட்டங்களில் அமைதி போராட்டம், அறவழி போராட்டம் வெற்றி பெறாத சூழலில், அரசு சாமர்த்தியமாக தந்திரமாக காய்களை நகர்த்தி அந்த போராட்டத்தின் நோக்கத்தை தோற்கடிக்க முனைகிற பொழுது, அந்த அறவழி போராட்டமே ஆயுத போராட்டமாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஸ்டெர்லைட்டை பற்றி தாங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம், வேதாந்தா குழுமத்தினுடைய நிறுவனர் அனில் அகர்வால், அவன் பழைய இரும்பு துண்டுகளை விற்று கொண்டிருந்த, ஸ்கிராப் விற்று கொண்டிருந்த ஒரு சாதாரண பேர்வழி. இன்றைக்கு உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கேட்ட பொழுது சரத்பவார் முதலமைச்சர் அனுமதி கொடுத்து விட்டார். லைசன்ஸ் வாங்கி கட்டடம் கட்டி 300 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்து எந்திரங்களெல்லாம் கொண்டு வந்து பொருத்தி முடித்தாகிவிட்டது. ஆனால் இந்த ஸ்டெர்லைட்லேருந்து வெளிவாகக்கூடிய நச்சு காற்று, சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த கந்தக வாயு, அந்த பகுதி பிரசித்தி பெற்ற ரத்னகிரி மாவட்டத்தினுடைய அல்போன்சா மாம்பழங்களினுடைய தரத்தை பாதிக்கும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் போய்விடும் என்ற உண்மை தெரிய வந்ததால், ஒரு விவசாய சங்கம் என்ற ஒரு அமைப்பை புதிதாக உருவாக்கி 1000கணக்கான விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஒரு சில 1-2-3 மாதங்கள் தான் தொடர் போராட்டம். அதன் பிறகு ஒரு நாள் முடிவெடுத்து ஆலையை உடைத்து நொறுக்குவது என்று அறிவித்தே போனார்கள். முதலமைச்சர் காவல்துறையை அருகிலே போக வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். 4வது நாள் லைசென்ஸை ரத்து பண்ணார். இதே அனில் அகர்வால், என்னுடைய தொழிற்சாலையில் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்று எதையுமே நிரூபிக்க முடியாத நிலையில் இந்த ஆலையை உடைத்து லைசன்ஸை ரத்து பண்ணது தவறு என்று போயிருந்தால் கோர்ட்டில் நிச்சயம் அவன் ஜெயிச்சிருப்பான். ஹைகோர்ட்டுக்கும் போகலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலை. கோவா மாநிலத்தை ஆடுகிறான், அவங்க கொடுக்கல. குஜராத்துக்கு போனாங்க, கொடுக்கல. நேராக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அந்த மக்கள் போராட்டம் அந்த மாநில முதல்வரோட ஒத்துழைப்பால வெற்றி பெற்றது அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், மாநில முதல்வர் மக்கள் நலன் பிரதானம். ஒரு தனிப்பட்ட முதலாளி, ஒரு முதலாளி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு, லாபம் சம்பாதிப்பதற்கு நாம் விடக்கூடாது. 1000கணக்கான, 100கணக்கான விவசாயிகளினுடைய நலன் முக்கியம், பிரதானம் என்று சரத்பவார்
கருதியதால், மக்கள் நலனை முக்கியமாக கருதியதால் அவர் வந்து லைசன்ஸை ரத்து பண்ணார். இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் வந்து அவர்கள் சந்தித்த 7வது நாள் லைசன்ஸ் கொடுத்தாங்க. முதல்ல லைசன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ், பிறகு கன்சென்ட், பிறகு லைசன்ஸ் டு ஆப்ரேட். இது மூணு கட்டம் இருக்குது. வேக வேகமாக நடந்தது. இந்த 94 வந்து முயற்சி பண்ணி 96 அவ்வளவு வேகத்துக்கு என்ன உள்நோக்கம் இருக்கும் நினைக்கிறேன். பெரிய அளவு கோடி கோடியாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்க முடியும்? அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அனில் அகர்வாலை பற்றி உலகம் அறியும். ஜெயலலிதா அவர்கள் ஊழல் கரைபடிந்தவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவரும் உலகம் அறியும். ஒரு ஃபேக்ட்ரி 3 ஸ்டேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 10 நாள் அனுமதி வாங்குறான்னா அதில் என்ன அடங்கியிருக்கு? இல்லை இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு முதல்வர், அது எனக்கு தெரியாது, அங்கே 144 போட்டிருக்கிறாங்க, துணை வட்டாட்சியார் தான் அனுமதி கொடுத்தாருன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அதை எப்படி ஒரு பாமரனா எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதை நான் இங்கே கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். இந்த 96 இந்த ஃபேக்ட்ரி வருதுன்னு தெரிஞ்ச உடனே 96 ஜனவரியிலிருந்து என் போராட்டத்தை தொடங்கினேன். 23 போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன், 6 மறியல் நடத்தியிருக்கிறேன், 7 உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறேன், 1 நடைப்பயணம் நடத்தியிருக்கிறேன். ஒரு இடத்துல கூட வன்முறை வரல. கூடுதலாக சட்ட ரீதியான போராட்டம் இருக்கு? இல்லை, ஏதோ சட்ட ரீதியான போராட்டத்துக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். 97 வந்து நான் வந்து கிராமம் கிராமமாக ஆயிரக்கணக்கானவர்களோட நடைப்பயணம் வந்து முடித்து இந்த ஆகஸ்ட் 30 முற்றுகை போராட்டம்னு அறிவிக்கிறேன். அந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஒரு 10-20,000 பேர் வந்து தமிழ்நாடு பூரா வந்து திரள்றாங்க. காவல்துறை எங்களை 5 கொண்டு போக முடியாமல் அரெஸ்ட் பண்ண இடத்துலேயே வச்சுட்டாங்க. 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் வந்து தஞ்சாவூருக்கு காரில் கூட்டத்துக்கு போயிடுறேன். 7 அளவில் அந்த ஃபேக்ட்ரியில் 2 இறந்து போகிறாங்க. இயந்திரங்கள் ஏற்பட்ட ஒரு கோளாறுனால உடனே ஸ்டெர்லைட்டு நிர்வாகம் சொல்லுது, வைகோ எல்டிடி விடுதலை புலிகளை கொண்டு வந்து சபட்டேஜ் பண்ணி 2 கொண்டுட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாங்க. நான் எனக்கு தெரியாது, ஜாங்கிட்டு எஸ்பி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, ஆனால் அந்த மனிதர் நல்ல மனிதர். அவர் உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வைகோ வந்து இந்த சபட்டேஜில் ஈடுபடலை, எல்டிடி அவரை அழைச்சிட்டு வரல அப்படிங்கிறாரு. உடனே நான் ஒரு முடிவெடுக்கிறேன், இனி நம்ம எந்த போராட்டம் போனாலும் இவனே 10 ரவுடிகளை வச்சு ஒரு பெரிய வன்முறையை ஏற்படுத்தி வைகோ புலிகளை வச்சு செய்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைப்பான். எனவே நம்ம போகிறதுன்னு ஹைகோர்ட்டில் 97 ஜனவரி 1 ஹைகோர்ட்டில் என்னுடைய ரிட் மனு தாக்கல் பண்ணேன். 7 அந்த வழக்கு வந்து 97 2010 நடந்திருக்கு. 13 நடந்திருக்கு. இதில் ஒரு கட்டத்தில் 98 3.5 கட்டம் வந்தது. 7 நான் வாதாடி இருக்கிறேன். இன்றைய அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் 4 வாதாடினார். நடந்ததை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான், மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அவரோட கூட உட்காந்த ஜட்ஜு பத்மநாபன், அவர் கேட்குறாரு, 15,000 பேர் தான் கைதாகிருக்காங்க, 10,00,000 மக்கள் பாதிக்கப்படுறதா சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். நான் ஆங்கிலத்தில் தான் கேட்டார், நான் ஆங்கிலத்தை பதில் சொன்னேன். நான் மயிலாடு கணம் நீதிபதி அவர்களே, 40 இந்தியர்களை விடுவிக்க 40,000 பேர் தான் கைதானார்கள் அப்படின்னேன். ஜட்ஜ் வந்து வெரி குட் ஆன்சர் அப்படின்னார். அடுத்து ஒரு 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 அரை மணி நேரம் கழித்து நீதிபதி அவர்களே, என் தன்னலத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு லாபம் கருதியோ இந்த போராட்டத்துக்கு வரவில்லை, மக்கள் நலனை காப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தில் இருக்கிறேன் உடனே சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் சொன்னார், மிஸ்டர் வைகோ, தேர் இஸ் நோ நீட் ஃபார் எனிபடி டு வவுச் ஃபார் யுவர் இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி, எவரிபடி நோஸ். உங்கள் நாணயத்துக்கும் நேர்மைக்கும் யாரும் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை, அனைவரும் அறிந்ததுன்னாரு. ஒருவேளை இதில் ஏதோ உங்களுக்கு லாப நோக்கம் இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தால் 8 செய்தியாகி இருக்கும். எந்த ஊடகமும் இதை வெளியிடவில்லை, எந்த வார ஏடும் இதை வெளியிடவில்லை. ஒரு தலைமை நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு போராட்டக்காரனை பார்த்து உன் நேர்மை ஊடகம் அறிந்ததுன்னு சொன்னது பதிவு பண்ணலை. பிறகு கேளுங்க, கூடுதல் என்ன ஒரு கேள்வி கேளுங்க. பதில் சொல்லுங்க. இப்போ அதே காலகட்டத்தில் திரு வைகோ ஒரு 2 கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் மரணத்துக்கு காரணமாயிட்டார், அவர் தான் கலவரத்தை உண்டாக்குனாரு, ஒரு சமூக விரோதியாக செயல்பட்டார். திருப்பி மீண்டும் அதே இது இன்றைக்கு 2000 இல்லை இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை அவங்க சொன்னாங்க, அதே வாதம் இன்னைக்கும் வருது இல்லை? இல்லை இல்லை இல்லை, தவறான வாதம் நீங்கள் சொல்கிறது.
விடுதலை புலிகளை கொண்டு வந்து ஆலைக்குள் நுழைந்து சபட்டேஜ் பண்ணி ரெண்டு பேர் சாக காரணம்னு சொல்கிற குற்றச்சாட்டு இப்போ வரல. ஆலையில் எந்த விதமான ஒரு சிறு துன்பம் கூட ஏற்படலை. ஆலையில் போராட்டத்தில் கலந்துகிட்டவங்கள சமூக விரோதி கலந்துகிட்டாங்க. இல்லை 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 இல்லை, இன்னும் நீ தயவு பண்ணி கேளுங்க, பிரச்சனை வேறு திசை மாறி போகக்கூடாது. அடிப்படையே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இல்லை சமூக விரோதின்னு சொல்கிறீங்க, கேளுங்களையும் அப்படி சொல்லுங்க பிரதர் சகோதரரே, கொஞ்சம் கேளுங்க. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநியாயமான அபாண்டமான பழிகளை சுமத்தக்கூடிய கொடியவன் அனில் அகர்வால் என்பதால் இனி நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடுவோம் என்று சென்று நீதிமன்றத்தில் நான் போராடிய வரலாற்றை சொன்னேன். மூடுவதாக இருந்தது. இவன் என்ன பண்ண அனில் அகர்வால், நீதிபதி பத்மநாபன் வைகோவுக்கு உறவினர்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டான். சீஃப் ஜஸ்டிஸ் குப்பையில் போட்டார். என் நேர்மையை சந்தேகித்து பெட்டிஷன் போட்டிருக்கிறான், நான் அந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன் அவர் போயிட்டதுனால. அமர்வு மிஸ்ரா கற்பக விநாயக அமர்வுக்கு போனதுனால நீதி கிடைக்கல. ஆளை தொடங்குச்சு. 2010 செப்டம்பர் 28 நீதிபதி பிலிப்பி தர்மராவ், நீதிபதி பால் வசந்தகுமார் இந்த ஆலையை நிரந்தரமாக மூடணும்னு நான் போட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இவன் வந்து 3 நாளில் இன்ட்ரிம் ஸ்டே வாங்கினான் சுப்ரீம் கோர்ட்டில். அதன் பிறகு 2013 வரைக்கும் வழக்கு நடந்திருக்கு. 26 வாய்தாவுக்கு நான் எங்கள் சட்டத்துறை செயலாளர் தேவதாஸ் கூட போய் நான் வாதாடி இருக்கிறேன். என்னுடைய வாதங்களை ஜட்ஜுகள் ரொம்ப பாராட்டினாங்க. எப்போ 2012 டிசம்பரில் 2013 வைகோ ஆர்குமெண்ட்டை பாராட்டினதில் ஆலையை மூடிடுவாங்க, பேரும் போலும் வைகோ கிடைக்கும்னு ஜெயலலிதா நினச்சாங்க. ஏப்ரல் 2 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்க போகுதுங்கும் போது மார்ச் 29 இதே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஆலையை மூடுறதா ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு பட்நாயக், நீதிபதி பட்நாயக் கோகலே ஆலை இயக்கலாம்னு ஆர்டர் போட்டாங்க. இதனுடைய சட்ட போராட்டத்தினுடைய முடிவு. இதன் பிறகு நான் விடாமல் நான் என்ன பண்ணேன்னா க்யூரிட்டி பெட்டிஷன் போட்டேன், அது தள்ளுபடி ஆச்சு. நான் வந்து கிரீன் ட்ரிபியூனலுக்கு வந்தேன். கிரீன் ட்ரிபியூனலில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தப்போ டெல்லி ட்ரிபியூனலுக்கு மாற்றினாங்க. வெள்ளி ட்ரிபியூனலுக்கு மாற்றுற அளவுக்கு அவன்கிட்ட சக்தி இருக்குது அனில் அகர்வால்கிட்ட. அந்த ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்த ட்ரிபியூனலுக்கு வந்தவர் என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணார் கோர்ட்லேயே. ஒரு கட்டத்தில் ஸ்டெர்லைட்டை பார்த்து, உங்களுக்கு தான் ஆலையை இயக்கிறதுக்கு ஆர்டர் போட போகிறேன்னு ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்கன்னாரு. நீதிமன்ற வளாகத்துக்கு, நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கோர்ட் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு, ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார், இந்த மாதிரி ஆலையை சீக்கிரம் ஓட்டணுங்கும் போது ஏன் அவசரப்படுறீங்க, நான் தான் ஆலையை திறக்கிறதுக்கு ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னாரு. நான் வெளியே வந்து சொன்னேன், என் வாழ்க்கையில் நீதிமன்றத்துக்குள்ளே நீதியை குளிதோண்டி புதைச்ச முதல் சம்பவம் இதுதான் சொன்னேன். அவன் திறக்க சொல்லிட்டான். அதுக்கு பிறகு நான் என்ன, அந்த ஆர்டர் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். சுப்ரீம் கோர்ட்டில் என் வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது, ஸ்டெர்லைட் மேலே போட்ட வழக்கு. இதுக்கு மத்தியில் கொஞ்சம் கவனிக்கணும், விரிவாக்கத்துக்கு 2வது ஃபேஸ். முதல்ல 400 டன் எடுக்கிறவன் இப்போ 4000 டன் ஒரு நாளைக்கு எடுக்கிறான். இவன் வந்து 400,000 டன் அனுவல் டார்ஜெட்டு. இன்னொரு 450,000 டன்னுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு சிப்காட் மூலம் நிலங்களை கையகப்படுத்துகிறான். அதை வந்து ஒருத்தர் வழக்கு போடுறார், அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுது. இந்த கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஜெயலலிதா காலத்தில் இருந்த அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இப்போ 2011 பிறகு நிலங்களை கையகப்படுத்த ஆரம்பிக்கும் போது குமரட்டியாபுரம், சில்வர்புரம், தெக்குவரண்டியாபுரம், திரேஸ்புரம் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. அறப்போராட்டம் தான். 99 நாள் நடக்கு 100வது நாள் போராட்டத்துக்கு கேட்கும்போது இந்த கவர்மெண்ட்டு ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி 144 போடுறான். நான் என்ன பண்ணுறேன், நியூட்ரினோ எதிர்ப்பு நடைப்பயணம் முடிச்சுட்டு ஸ்டெர்லைட் பிரச்சார பயணத்துக்கு போகிறேன். என்னை உடன்குடியில் வச்சு தாக்குறாங்க. நான் வேனில் பிரச்சாரம் பண்ணுறேன், மேலே கல்லுகள் வந்து விழுகுது, நீங்கள்லாம் ஸ்டெர்லைட்டின் கைக்கூலிகள், மோடியின் கைக்கூலிகள்னு நான் அட்டாக் பண்ணுறேன். கல்லுனா பெரிய பெரிய கல், என்னுடைய உதவியாளர் பிரசாந்த் தட்டி அந்த கல் நெத்தியில் விழ வேண்டியது. நான் குனியலை, குனிஞ்சால் வேனுக்குள்ளே குனிஞ்சு தப்பிச்சுக்கிடலாம், நீ எவ்வளோ வேணால் ஏறிடா நான் பார்க்குறேன்னு நின்னேன். என்னை கொலை செய்ய முயற்சி, அது என் மீது கொலை முயற்சி தான் அது, அது ஸ்டெர்லைட்டினுடைய ஏற்பாடு. சரி, இவ்வளோ பெரிய ஒரு தலைவரை இவ்வளோ சாதாரணமாக இது பண்ணுறதெல்லாம் எப்படி நம்ம ஜனநாயகம் கேளுங்க. அங்கே நடந்தது, நான் வந்து மக்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி என்னை தாக்க முயற்சி நடந்ததுன்னு. இது 24 28 பொதுக்கூட்டம் போடுறேன், 10,000 பேர் கூடுறாங்க. அதில் நான் அறிவிக்கிறேன், இந்த ஆலையை நீ நடத்து தொடர்ந்து இயக்க முயன்றால் இனி அடுத்த போராட்டம்
இந்த மாதிரியான போராட்டமாக இருக்காது, ரத்னகிரி போராட்டமாக மாறும். நான் தலைமையேற்று வருவேன், நாங்களே அதில் வரக்கூடிய தண்டனைகள் ஆபத்துக்களை நான் எதிர்கொள்வேன், நாங்களே அடித்து நொறுக்கும், நான் முதல் சமட்டியோடு வருவேன், நீ துப்பாக்கியால் சுடு, அதை பற்றி நான் கவலைப்படாமல் வருவேன் என்று சொல்லி முடிவெடுத்து அறிவிக்கிறேன். இப்போ கேட்கணும், ஏன் இந்த போராட்டம் எப்படி வந்தது? நான் கூடுதல் இன்னொரு கேள்வியும் கேட்டேன், கேட்டுனா அதோடு சேர்த்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய நீங்கள் 96ல் முன்னெடுத்த ஒரு போராட்டத்தில் நீங்கள் ஒரு இரண்டு பேர் மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்தில், அதாவது இப்போ நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில், சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டதால தான் மக்கள் போராட்டம் அறவழியில் நடந்த ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. கூடுதலாக இன்னொரு கேள்வி நான் சேர்த்து கேட்டுறேன், குறிப்பாக அந்த திரேஸ்புரம், தெற்கு வீரவாண்டிபுரம் அந்த பகுதி மக்களை தான் குறி வச்சு காவல்துறையில் தாக்குனாங்க, துப்பாக்கியால் சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. இந்த ரெண்டு கேள்வி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பதில் சொல்லுங்க. இது நல்ல கேள்வி, இது பற்றி விளக்கம் சொல்ல வேண்டியது. நான் 100வது நாள் அவங்க கலெக்டரிடம் மனு கொடுக்கத்தான் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ ஸ்டெர்லைட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, போலீஸை வச்சு, நான் அடுத்த போராட்டம் ஸ்டெர்லைட் முற்றுகை போராட்டம்னு அறிவிக்கிறேன். இனி அடுத்த போராட்டம் முற்றுகை போராட்டம்னு 100,000 பேரை திரட்டிட்டு வந்து அடிப்பாங்க, இன்றைக்கே சுட்டு பொசுக்குனா தான் சரியாக வரும்னு நினச்சிக்கிட்டு ஸ்டெர்லைட்டை சுட்டு 144ங்கிறான். இந்த 144 ஆர்டர் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல, எங்கேயும் சர்வாகலை. இது முக்கியமான பாயிண்ட், இது கோர்ட்டில் கூட சொல்லலாம். அன்னைக்கு வந்து கலெக்டர் சந்திக்கு மனு கொடுக்கணுங்கும்போது கலெக்டரை கோயில்பட்டி ஜமாபந்திக்கு இந்த அரசாங்கம் போக சொல்லியிருந்தது. ஸ்டெர்லைட்டினுடைய கைகூலியாக எடப்பாடி பழனிசாமி அரசு செயல்பட்டதுங்கிறது 100க்கு 100 உண்மை. போக சொல்லிட்டு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மாதிரி போலீஸில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இல்லையா, கமாண்டோ ட்ரைனிங் மாதிரி, ஸ்னைப்பர் கன்னை வச்சு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கலாம். இல்லை, இன்னொரு பேச்சும் இருக்குது. நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்களா, இப்போ நீங்கள் சொன்னதோட சேர்த்து சொல்லிடுறேன். அந்த பக்கத்தில் போய் கன்னை வச்சு சுட்டாங்க, வாயில் சுட்டாங்க, மிக அருகில் இருந்து சுட்டாங்க, அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். சரி, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். இவர்கள் வேன் மேலே ஏறி நின்று போலீஸ் யூனிஃபார்ம் இல்லை, க்ரீன் அண்ட் எல்லோ பச்சை மஞ்சள் கலந்த ஷர்ட் போட்டிருக்கிறான், அதில் பார்த்து சுடுறான். கழுத்தில் நெத்தி போடு, தலையில் மார்பில் தான் பெரும்பாலும் சூடுபட்டிருக்கு. இவங்க எதுக்காக சுட்டு கொண்டாங்கன்னா, இனி ஸ்டெர்லைட் எதிர்ப்புன்னு எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்ட ப்ரீ மெடிடேட்டட் கோல்ட் பிளட்டட் மர்டர், முன்கூட்டி திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. இதில் 22ஆம் தேதி மத்தியானம் சூடு, துப்பாக்கி சூடு நடக்கு, செய்தி கேள்விப்பட்டு நான் உடனே போகிறேன். நீங்கள் தான் முதல்ல போன தலைவர், போலீஸ் தடுக்கிறாங்க, நீங்கள் உள்ளே போனால் ஆபத்துன்னு. எந்த ஆபத்து வந்தாலும் சந்திப்பேன், என் கூட யாரும் வர வேண்டியதில்லை. போலீஸ் உள்ளே வர்றதுக்கு அவனுக்கு பயவனும் வரல, நான் மட்டும்தான் போகிறேன். நாங்கள் ஒரு 5-6 வண்டியில் போனோம், எந்த தெருவிலையும் வந்து விடமாட்டாங்கண்ணா, எல்லா தெருவிலையும் வைகோ வர்றாருன்னு சொல்லி என்னை எல்லா தெரு மக்களும் வரவேற்றாங்க. திரேஸ்புரத்தில் ஜான்சி வீட்டுக்கு போகிறேன் முதல்ல. துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டு இறந்தவர்கள் வீடுகளுக்கு தானே போறேன், மத்தியானம் நடந்துருது இல்லை, யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜான்சி வீட்டுக்கு போறேன், அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அழுகையும் கதறலும் கண்ணீரும் எப்படி ஈழத்தில் நடைபெற்ற படுகொலைகளை கேட்கும்போது மனசு துடித்ததோ அப்படி துடித்தது, நான் பேசாமல் தரையில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மகளுக்கு சாப்பாடு கொண்டுகிட்டு வரா டிஃபன் கேரியரில், ஜான்சி சாயங்காலம் 5:30 கலவரம் நடந்தது மத்தியானம், கிட்ட வந்து சுடுறான், தலை வெடித்து மூளை கீழே கிடக்குது, இந்த மூளையோட தலையை எடுத்து வண்டியில் போட்டு கொண்டு போகிறான். இதை மக்கள் பார்க்குறாங்க, மீனவ மக்கள். இந்த கொடுமை வந்து எந்த விதத்திலும், அதாவது இந்த மீனவர் மக்களை இங்கே இப்படி சுட்டு கொண்டா தான் இவங்க பயப்படுவாங்க, அடுத்த 1.5 மணி நேரம் கழித்து கடலுக்கு மீன் பிடிக்க போய் தொழிலுக்கு போயிட்டு ஒரு மீனவர் வர்றாரு, அவரை சுடுறாங்க, 2 தோட்டா பாஞ்சிருக்கு, ஒரு பக்கத்தில் பாஞ்சி மறுபக்கம் போயிடுச்சு, பழைச்சிக்கிட்டாரு. அவரை நான் மருத்துவமனையில் பார்த்தேன் மறுநாள் காலையில் 8 மணிக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் தொழிலுக்கு போயிட்டு வந்தேன், ஜான்சியை சுட்டு கொண்டு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு என்னையை சுட்டாங்கன்னு. அடுத்து ஸ்னோலி, ரெண்டு பேரும் திரேஸ்புரம், ரெண்டு பேர் திரேஸ்புரம். அடுத்து ஸ்னோலின் வீட்டுக்கு போகிறேன், அது வந்து ஒரு மீனவ குடும்பத்து பொண்ணு தான், அது வந்து +2 இப்போ தான் எழுதியிருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு, இந்த ஸ்டெர்லைட்னால் நோய் வருது, கேன்சர் வருது, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிறாங்களேம்மா,
அந்த மக்கள் கலெக்டருக்கு போய் மனு கொடுக்க போகிறாங்க, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி வருது. அங்கே கண்மண் தெரியாம் எப்படி கலவரம் ஆரம்பிக்கும், என்ன சொல்கிறான், சமூக விரோதிகள் நாசகார சக்திகள் வந்து தீ வைச்சாங்க, பண்டிகளுக்கு தீ வைச்சாங்க, குடியிருப்புகளுக்கு தீ வைச்சாங்க, அதனால் துப்பாக்கி சூடு நடந்ததுங்கிறது அப்பட்டமான பொய். இவங்க மக்களை பயமுறுத்தி அடித்து விரட்டணும்னு கிட்ட போய் மனு கொடுக்க போகிறவங்களுக்கு கலெக்டர் அங்கிருந்தா போனதை நியாயப்படுத்த முடியாது. கலெக்டர் மனு கொடுக்க வந்தால் இருக்கணும் இல்லை, ஓடி போயிட்டார். வந்த உள்ளே நுழையவங்கள லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணிவிட்டு குறி வச்சு சுடணும்னு சில பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த வண்டிகளுக்கு போலீஸே தீ வைக்கிறான். இதற்கு பிறகு லத்தி சார்ஜ் பட்டு அடிபட்டு போகும்போது இளைஞர்கள் 10 பேர் கண்ணை கொண்டு எரியிறாங்க. இந்த குடியிருப்புகளில் போய் தீ வைச்சாங்கிறது அப்பட்டமான போய். எந்த குடியிருப்பு வீட்டிலையும் தீ பிடிக்கலை. குடியிருப்பு வீடுகளுக்கு முன்னாடி இருந்த வாகனங்களை இவன் போலீஸே தீ வச்சுக்கிட்டான். இதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த நேரத்தில் தான் சினோலின் கேட்குறா, என்னத்துக்கு ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு. அப்போ தான் அவளுடைய வாயில் குண்டு பாயுது. காவல்துறையோடு விவாதம் நடத்தும்போது, விவாதம் ஒன்றும் நடத்தலை, அவள் இப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சுடுறாங்க, கிட்ட அடிச்சுக்கிட்டே வர்றாங்க, சுட்டுக்கிட்டு வர்றாங்க, அடித்து விரட்டும் போது ஏன் எதுக்கே அப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்குறான். இல்லை காவல்துறை அதிகோடு திமுறா பேசினார் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பச்சை பொண்ணு, +2 படிக்கிற பொண்ணு, என்ன திமுறா போய் பேச முடியும், வாயில் சுட்டுக்கொள்கிற அளவுக்கு என்ன திமுறா பேச முடியும், பேசுனா சுட்டுருவீங்களா, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுறா பேசுனா சுடுவீங்களா, திமுறா பேசுனா கொல்லுவீங்களா, அதுக்கு என்ன எந்த ஐபிசியில் எந்த செக்ஷனில் கேஸ்? மீனவ சமூக மக்களை பார்த்து சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்படி இல்லை, நாடார் சமூகத்து பிள்ளைகளும் இறந்துருக்காங்க. மணிராஜ் வந்து நாடார் சமூகத்து பையன், அந்த பையன் நல்லா அவன் வந்து ரொம்ப அமைதியான பையன். அந்த தெரு மக்களெல்லாம் சொல்கிறாங்க இதில் சாதி வித்தியாசமே கிடையாது, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் இவ்வளவு பேர் அத்தனை வீடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். காலையில் ஒவ்வொரு பெட்டில் இருந்த ஒரு பெட்லேயும் போய் 10 உட்காந்து நடந்ததை கேட்டு எந்த இடத்திலும், ஐயா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தான்யா போராடுறீங்க, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்க, அவங்க சில இடங்களில் சொன்னாங்க, நீங்கள் அப்போ சொன்னப்பயே நாங்கள் கேட்டிருக்கலாம், தெரு தெருவாக வந்து சொன்னீங்க, தேர்தல் நேரத்தில் கூட நீங்கள் ஸ்டெர்லைட்டை போய் தான் பேசுனீங்க, படி இப்போ எங்களுக்கு தெரியுது இதனால் எவ்வளோ பாதிப்புன்னு, எவ்வளோ பேசுகிறாங்க. நான் மற்றவங்களை பற்றி சொல்ல விரும்பலை. 12:00 வரைக்கும் பார்த்துட்டு பிண வரைக்கும் போகிற விட மாட்டேன்ட்டாங்க. மார்ச் வரையில் போய் பாடிஸை பார்க்கணுங்கிறது விட மாட்டேன்ட்டாங்க. அரசு தரப்பில் சொல்லப்பட்ட அந்த 13 பேரை விட அதிகமான எண்ணிக்கையில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. கூடுதலாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலையும் வச்சுருக்கிறாங்க, அவர்களை பார்க்க அனுமதிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு 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 விவாதமும் இருக்குது. அதை நீங்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் யாரையும் வைக்கலை, ஒரே ஒரு இங்கே உள்ள மார்ச் வரையில் 12 பேர் தான் வைக்க முடியும். இல்லை இல்லை அங்கே இல்லை, நான் பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரி எல்லாருமே எனக்கு தெரியும், அங்கே வைக்கலை. ஒரு ஃபாதர் மட்டும் ஜெயசீலனுங்கிறவர் தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் குண்டு பாஞ்சு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், அவர் கேத்தலிக் ப்ரீஸ்ட். அவர் இங்கே வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாங்கிறதுனால தான் யாரையும் பார்க்க விடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் வந்து பொதுவாக மார்ச் வரையில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்க விடுவாங்க, பார்க்க விடலை. சரி, அதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய ஆட்சேபனையை பதிவு பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸில் சொல்லிவிட்டு 1 அளவில் நான் வெளியே வந்துட்டேன். ஹென்றி திபேன் நம்முடைய மக்கள் கண்காணிப்பாக இருக்க அவங்க ஒரு பெரிய ஆய்வுக்குழுவை தயார் பண்ணி 3 ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், 3 ஓய்வு பெற்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஒரு 23 பேர் கொண்ட குழு பல மாநிலங்களிலிருந்து வந்து 5 ஆய்வு நடத்தியிருக்காங்க. அவங்க ஒரு இன்ட்ரிம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் எவ்வளவு கொடூரமான ஒரு படுகொலை, எவ்வளவு நியாயப்படுத்தவே முடியாத ஒரு திட்டமிட்ட படுகொலைங்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்க. இதில் இந்த தனிநபர் கமிஷனுங்கிறது அப்பட்டு கண்துடைப்பு கமிஷன். இவங்க வந்து போலீஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, போலீஸ் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்க. இந்த இதில் இன்னும் ரொம்ப கொடுமை என்னென்னா சகோதரரே, இறந்து போன வீடுகளில் இருந்தவங்க, காயப்பட்ட வீடுகளில் இருந்தவங்க மருத்துவமனைக்கு வந்தாங்களே அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என் கணவர் காயப்பட்டிருக்காரு, பார்க்க வந்தேன், வரண்டாவில் வச்சு என்னை அடித்து விரட்டினாங்க, என் பிள்ளை காயப்பட்டிருக்கு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க, பார்க்க வந்தேன், என்னை அடித்து விரட்டினாங்க. தாய் சொல்லுது, இந்த கொடுமை எனக்கு தெரிய எங்கேயும் நடந்ததில்லை.
துணை வட்டாட்சியரோட உத்தரவின் பேரா நடந்தது? ஐயோ, துணை வட்டாட்சியார் பாவங்க, அவனுக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது. இவங்க பிளான் பண்ணி கவர்மெண்ட் லெவலில் டிஜிபி லெவலில் முதலே பிளான் பண்ணி வர்றவனையெல்லாம் சுட்டு கொல்லணும்னு முடிவு பண்ண பிறகு பழிய போடுறதுக்கு அந்த துணை வட்டாட்சியர் அந்த இடத்துல இல்லைன்னு நான் கேட்டேன். ரெண்டு துணை வட்டாட்சியர் மேலே வழக்கு பதிவும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே இல்லவே இல்லைங்கிறது எனக்கு கிடைச்ச தகவல். அபாண்டமாக ரெண்டு பேர் மேலே பழிய போட்டாங்க. தாசில்தார் போய் இவ்வளோ பெரிய பல்லாயிரக்கணக்கார மக்கள் திரண்டிருக்கிற இடத்துல துப்பாக்கி சூடு போய் நடத்துன்னு சொல்லி தாசில்தார் போய் ஆர்டர் கொடுப்பாரா? துணை தாசில்தார் ரெண்டு அப்பாவிகளை, நிரபராதிகளை பழிவாங்க. இதில் யார் அக்யூஸ் நம்பர் ஒன்றுன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி. இல்லை 144 போட்டிருக்கிறான, நான் உள்ளே நுழைய முடியல அப்படிங்கிறாரு. அதாவது இதை விட கேலி கூத்தா ஒரு முதலமைச்சர் உளர முடியாது. ஏயா, நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டரு, 144 போட்டிருந்தா டிஜிபி போக முடியாதா? எஸ்பி போக முடியாதா? மினிஸ்டர் போக முடியாதா? 144 எங்கே போட்டிருக்கு? தூத்துக்குடி டவுனுக்கு இல்லை, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கு. தூத்துக்குடிக்குள்ளே 144 போடல, அது ஸ்டெர்லைட் ஃபேக்டரி கேட்டு போட்டாங்கன்னு ஒரு வாதம் இருக்குது. ஸ்டெர்லைட்டுன்னு சேர்ந்து கூடி பேசித்தாருங்க எவ்வளவு செய்கிறாங்க, அது எப்படி சாத்தியப்படுங்கிறீங்க? ஏன் சாத்தியம்? அதுதான் சாத்தியமாக போய் தான் சுட்டு கொண்டிருக்கிறான். சாத்தியமாக போய் தான் சுட்டு கொண்டிருக்கிறான். ஸ்டெர்லைட்டை சுற்றி 144 போட்டிருக்கிறான். தூத்துக்குடி சிட்டிக்கிட்டு 144 போடலை. நான் போக முடியலன்னா போக முடியாது. நான் சொன்னேன், உங்களை பார்க்க ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க முதலமைச்சர் அவர்களே, உங்கள் முக தரிசனம் பார்க்கணும்னு தூத்துக்குடி மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வாங்க. நீங்கள் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தூத்துக்குடி ஜனங்கள் உங்களை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்லவா, கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வாங்களேன். இல்லை, இதோட தொடர்பில்லாத ஒரு கேள்வி கூட நான் சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் நான் போய் பார்த்தேன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னார். அவர் அங்கே போய் பார்த்துட்டு சமூக விரோதிகள்னு சொன்னதுனால அவரோட திரைப்படம் பெருசாக வணிக ரீதியான வெற்றி பெறலை அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்குது. நான் அவருடைய திரைப்படம் வெற்றி பெற்றதா பெறலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் சமூக விரோதின்னு பேசுனதெல்லாம், ஆனால் ஒரு பொறுப்பற்ற, கண்ணியமற்ற, அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி அப்போ சுட்டுக் கொல்லப்பட்டவங்களாம் சமூக விரோதிகளா? ஸ்னோலின் சமூக விரோதியா? ஜான்சி சமூக விரோதியா? 22 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்க நாங்களாம் சமூக விரோதிகளா? அதாவது இந்த பிரச்சனையை பற்றிய அரிச்சுவடி கூட தெரியாமல், ஏபிசிடி கூட தெரியாமல், அவர் ஏதோ சினிமா ஷூட்டிங்கில் அடுத்த பட ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி போய் வந்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப வருத்தப்படுறா அவருக்காக. அவருக்கு வந்து இது வந்து இந்த சினிமாவில் அவர் நல்ல ஒரு ஆக்ஷன் ஆக்டரு, அண்ணாமலை முத்து 6 லிருந்து 60 வரை, பாட்ஷா, இந்த படங்கள்லாம் வந்து அவர் ரொம்ப சிறப்பாக, புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான படங்கள். அவருடைய படங்கள் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்குறேன். அண்ணாமலையெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துருக்குறேன். ஆனால் பொது வாழ்க்கை என்பது அவருக்கு தெரியாதது. என்ன இது, கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை, போராட்டங்களும் தியாகங்களும் உள்ள ஒரு வாழ்க்கை, அங்கு லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வு நாசமாகிவிடும் என்பதற்காக 22-23 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம், நீங்கள் போய் அந்த மக்கள் உள்ளம் எரிமலையாக கொதித்து கொண்டிருக்கிற போது இந்த மாதிரி பேசலாமா? எவ்வளோ பெரிய வெறுப்புக்கு ஆளாயிட்டார் தெரியுமா? மொத்த மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாயிருக்கார் இந்த வார்த்தைகள்னால். நாங்கள் போகும்போதே ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு ஒரு திறந்த வேனில் நின்றுக்கிட்டு போகிறதெல்லாம் அது எப்படி எடுத்துக்கிறது? நம்ம திரு விஜயும் போய் சந்தித்து பார்த்தார், ஒரு நடிகராக. ஆனால் திரு ரஜினி பார்த்ததற்கும் விஜய் பார்த்ததற்கும் பல வித்தியாசங்கள் இருக்குதா இல்லையா? நமக்கு விஜய் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு போய் ஒரு விளம்பரப்படுத்திக்கிடாமல் யார்ட்டையும் சொல்லாமல் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கார். ஆனால் கமல் வந்து பேசுகிற பேச்சுக்கள் எனக்கு புரியலைங்க. நான் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருக்கிறேன். அவருடைய அறிக்கைகள், வாசனங்கள், இதெல்லாம் எனக்கு யாராவது டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர் 2-3 பேர் வேணும், எனக்கு புரிய மாட்டேன். இல்லை, அது மக்களுக்கு புரியுதுன்னு அவர் சொல்கிறார் திரு கமலஹாசன். எனக்கு புரியலைங்க, மக்களுக்கு புரியுதுன்னு. நீங்கள் தான் விமர்சனம் பண்ணுறீங்க. என்னண்ணா நீங்கள்னா உங்களை போன்ற இயக்கங்கள் தான் விமர்சனம் வந்து என்னுடைய நேரத்தை இவர்களை வீணாக்கிறது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஈவன் எ சிங்கிள் மினிட் ஃபார் சச் பீப்புள். குறிப்பாக அவர் ஊடகங்களையும் சேர்த்து சொல்கிறார், ஊடகங்கள் தான் புரியலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. பாராட்டி போச்சுன்னா ஊடகங்களை பாராட்டுறது, கொஞ்சம் தங்களுக்கு இது பண்ணி போடலன்னு ஊடகங்களை திட்டுறது, இதே வேலை. நான்லாம் எவ்வளவோ இருட்டடிப்புக்கு ஆளாக இருக்கிறேன். ஊடகங்களை நான் திட்டினதே கிடையாது. இல்லை, இப்போ உங்களை போன்ற ஒரு தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்காத, உங்களுடைய அர்ப்பணிப்பு கிடைக்காத ஒரு அங்கீகாரம்
ஒரு திரைப்படத்துலேருந்து திடீர்னு நான் அரசியலுக்கு வரேன், போர்க்களத்துக்கு தயாராகுங்க, நம்ம எல்லா தொகுதிகளையும் போட்டிடுவோம், அப்படி சொல்லக்கூடிய ஒரு திரைப்பட நடிகைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கீகாரம் ஏடுகளும் ஊடகங்களும் மார்க்கெட்டிங்காக இப்போ பண்ணுற அங்கீகாரம், மக்கள் அங்கீகாரம் கிடைக்குமான்னு பார்க்கணும். மக்கள் அங்கீகாரம்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பதிவு பண்ண விரும்புகிறாங்க. நான் ஒரு நாள் விமான நிலையத்தில் இந்த சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி ரெண்டு சீட்டு இருக்கிறதுல உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. நான் கணவன் மனைவியாக வர்றாங்கன்னு மாறி சிங்கிள் சீட்டில் உட்காடுறேன். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு, மிஸ்டர் வைகோ, யூ சுட் ஹவ் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தென் ஒன்லி இண்டஸ்ட்ரி குட் ஃப்ளரிஸ். நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் தான் தொழில் வளரும்னா. என்னடா 15 டன் ஐஸ் கட்டியை தூக்கி வைக்கிறாமல் யாருன்னு தெரியலை, நானாவது முதலமைச்சர் ஆகிறதாவது, இதுக்கு என்ன எதுக்காக சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன அவசியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருந்தான். நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன். விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தான். இப்படி விசிட்டிங் கார்டை பார்த்தவன் தான் கண் அங்கிட்டு திருப்பலை. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அனில் அகர்வால், சேர்மன் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டிருக்கு. மிஸ்டர் வைகோ, ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சும்மா சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கிறீங்க. உங்களை தனியாக சந்தித்து விளக்கம் சொல்ல ஒரு டைம் கொடுங்க. 1 நிமிஷம் கூட உன்னை சந்திக்க மாட்டேன். லீகல் பேட்டில் கோர்ட்டில் இருக்குது, அங்கே சந்திக்கிறேன்ட்டு போயிட்டேன். கரெக்டாக 15வது நாள் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஜி ராமசாமி ஃபோன் பண்ணார். எனக்கு தெரியும் அவரை. மிஸ்டர் வைகோ, நான் உங்களை பார்க்குறதுக்காக டெல்லியிலேருந்து வர்ற நாளைக்கு இருப்பீங்களா? இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறேன். நான் 11 o'clock உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுறேன். மார்னிங் ஃப்ளைட்டில் வந்து வந்துடுறேன். நீங்கள் ஏன் வரீங்கன்னு கேட்கக்கூடாது இல்லை. அட்டர்னி ஜென்ரலை பார்க்க வர்றேன்னா நீங்கள் எதுக்காக வரேன்னா? நான் வந்தார், உட்காந்து டீ எல்லாம் கொடுத்தேன். இன்னும் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கேன்? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி பற்றி உங்கள்கிட்ட ஏதோ தப்பான இப்போ செய்திகளை சொல்லியிருக்காங்க, நீங்கள் தப்பாக போ நினைக்கிறீங்க. அந்த சேர்மன் அனில் அகர்வால் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு. எங்கே வர சொன்னாலும் அவர் வர தயாராக இருக்கார். ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னாரு. மிஸ்டர் ஜிஆர், நீங்கள் வந்திருக்கவே கூடாது. நீங்கள், நான் கிராமத்துக்காரன், பனைமரத்துக்கு கீழேருந்து பாலை குடித்தாலும் சமூகம் சந்தேகப்படும். நான் வந்து இதை பற்றி தரவாக படித்து நெட்லேருந்து எல்லாம் எடுத்து நான் கோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் இதுக்காக வந்தது வேஸ்ட் அப்படின்னோடனே முகத்தை தொங்க போட்டு போயிட்டார். இது நடந்தது. அதன் பிறகு நான் சொல்லலை, ஜூனியரோடனே எழுதிச்சு. 2011 தேர்தலில் நான் கூட்டணியிலேருந்து ஜெயலலிதா வந்து குறைந்த சீட்டு கொடுத்து அவமரியாதை பண்ண முயற்சி தப்பா நான் தேர்தலே போட்டியிடாமல் போயிட்டேன். இதற்கு ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அதனுடைய அதிபர் தான் காரணம். 300 கோடிக்கு மேல் நிதி பரிமாறப்பட்டதாக சொல்லப்படுகிறதுன்னு எழுதியிருந்தது. நான் சொல்லலை, எழுதியிருந்தது. நான் அதை பற்றி கவலைப்படலை. இந்த அனில் அகர்வால் ஒரிசா ஜார்க்கண்டில் பழங்குடி மக்கள் வாழ்வை பாக்ஸைட்டுக்கு அழிக்கிற வேலையை செய்து இன்றைக்கி வந்து அந்த மக்கள் இவ்வளவு கொந்தளித்து மாவோயிஸ்டுகள் ஆயுதம் எடுக்கிறதுக்கு இவன் தான் காரணம். இவனை நார்வேயில் வந்து இவனை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லண்டனில் வந்து மெக்டனல் அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெளியேற்றணும், தூத்துக்குடியில் நிறைய மக்களை சுட்டு கொண்டு இருக்கிறான், இன்னும் என்வைரோன்மெண்ட் டிசாஸ்டரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் விட பெரிய ஒரு யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இந்த மேட்டர் ரைஸ் பண்ணி அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஒரு விங் இருக்குது, அதிலிருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அது தரவாக இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அனுப்பியிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடி யூஎனுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஒரு அது ஒரு பிரான்ச் இந்த மாதிரி இதுகளை விசாரிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒருவரை இப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இந்த ஆர்டர் வந்து கோர்ட்டில் நிற்காது. போன தடவை போட்ட மாதிரியே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 4 வருஷம் அனுமதி கொடுக்காமல் இருந்ததை இப்போ அனுமதி ரெனியூவல் பண்ணி அவன் கேட்கான். அந்த ரெனியூவலை ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கான். அந்த ஆர்டர் மேலே இந்த ஆலையை மூடுறதாக கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டிருக்கு. இவங்க கேபினெட்டை கூட்டி இன்னென்ன காரணங்களுக்காக ஆலையை மூடணும்னு முடிவெடுத்து சட்டசபையில் பில்லாக கொண்டு வந்து ஒரு ஆக்டாக பாஸ் பண்ணால் கோர்ட்டில் நிற்கும். இது வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி பண்ணதுனால தான். நேற்றைக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு,
தாமிர இந்த மாற்று மின் கம்பிகள் கிடைக்கல, காரணம் ஸ்டெர்லைட்டை மூணுனதுனால. ஸ்டெர்லைட்டில் 20 நாள் மூணுனதுனால உனக்கு தாமிரம் கிடைக்கலையா? என்னையா உளர்ற மந்திரி? இந்தியாவில் நிறைய இடத்துல காப்பர் ஸ்மெல்டர் இப்போ பிளான்ட் இருக்குது. அப்போ ஸ்டெர்லைட்டுக்கு பேக்ரவுண்டில் இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. இவங்க ஓட்டுறதுக்காகத்தான் இந்த போலி நாடகம் ஆடி. பெரும்பான்மையான தாமிரை உற்பத்தி ஸ்டெர்லைட்டில் தான் வருது அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த உற்பத்தியில் முக்கால்வாசி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறான். ஆஸ்திரேலியாவில் இந்த காப்பர் கான்சன்ட்ரேட் கிடைக்குது இல்லை, அங்கே ஏன் தொழிற்சாலை வைக்க அவன் விடலை? இல்லை அந்த தரவுகள் இருந்தாலும் ஏன் விடலை அவன்? அந்த நாட்டில் ஏன் இந்த தொழிற்சாலை அமைக்க விடலை? டிரான்ஸ்போர்ட்டே தேவையில்லையே, கப்பலில் கொண்டு வர வேண்டாமே, அங்கேயே வச்சு அங்கேயே தயார் பண்ணலாமே. அங்கே சுற்றுச்சூழல் அழிஞ்சு போகுங்கிறதுனால காப்பர் கான்சன்ட்ரேட் கப்பலில் கொண்டு வர்றான். கொண்டு வந்து இங்கே தயார் பண்ணி இந்த இதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும் போகிறது இல்லை, சுற்றுச்சூழலை நாசமாக்குறது, கேன்சருக்கு காரணமாகக்கூடிய ஜிங்க்கு ஆர்சனிக் எல்லாமே கழிவுப்பொருட்களில் வருது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐபிசி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியில் திரு வைகோ அவர்களோடு பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசினோம். திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை மிக வெளிப்படையாக துணிச்சலாக நம்மோடு பேசியிருக்கிறார். மீண்டும் வேறு ஒரு ஆளுமையோடு வேறு ஒரு தலைப்பில் விவாதிக்கும் வரை தோழமையோடு விடைபெறுவது பிரிட்டோ. ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் பெற்ற ஒரு பெரிய கௌரவம், எனக்கு வாழ்க்கையில் பெரிய பதவி இல்லைம்பாங்க, தேவையே இல்லை, அவசியம் இல்லை. எனக்கு பெரிய கௌரவத்தை என் தலைவன் பிரபாகரன் கொடுத்தார். நான் கலை ஈழத்திலே வன்னிக்காட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருகிற போது 4 பக்கத்துக்கு கலைஞருக்கு கைப்பட எழுதிய கடிதத்தை 27 வருடம் நான் வெளியே சொல்லலை. நான் ஏன் சொன்னேன்னா, நான் இனி எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போடுறோம், இந்த ரகசியம் மறைந்து விடக்கூடாத கடிதத்தை விட்டேன். அந்த கடிதத்தெல்லாம் எழுதுகிறாரு. இந்த வன்னிக்காட்டுக்குள் தன் உயிரை துச்சமாக மதித்து மரணத்தை எதிர்கொண்டு என்னை பார்க்க வந்த அண்ணன் வைகோபாலசாமியினுடைய துணிச்சலை நினைக்கும் போது, தியாக உணர்வை நினைக்கும் போது, இதற்காகவாவது நான் 1000 முறை சாகலாம் என்ற தெம்பு ஏற்படுகிறது. யார் சொல்றது? உலகத்தின் மாபெரும் தலைவன் வைகோவின் துணிச்சலை பார்த்து நான் 1000 முறை சாகலாம் என்ற தெம்பு ஏற்படுகிறது. இதை எத்தனை ஏடுகள் வெளியிட்டன. நான் பிரஸ் 1000 காப்பி எடுத்து பிரஸ் கொடுத்தேன், டிவி கொடுத்தேன், 1 பத்திரிகை அது வெளியிடலையே. பிரபாகரன் கலைஞருக்கு எழுதிய கடிதம் 27 வருடங்களுக்கு முன்பு இதில் இவ்வளவு. அது கடிதம் ஏன்னா கொண்டாந்து கொண்டு வந்துட்டேன், ராத்திரி வந்துட்டேன், விடிய காலம் ராத்திரி 11 மணிக்கு சூசை வரார் கடல் புலிகள் தலைவர். என்னென்ன என்னென்னு தலைவர் கலைஞருக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு, நாளை காலையில் கொண்டு கொடுக்கணும் அண்ணே, அது ஒரு காப்பி எடுக்கணும். எங்கே எடுக்க முடியும்? நீங்கள் சும்மா இருங்க அண்ணே, எங்கே தான் போனார்? இதில் 12 மணிக்கு கொண்டாந்து கொடுத்துட்டார். கலைஞருக்கு இது தெரியாது, எனக்கு அந்த ஐடியா தோணலாம். அதான் புலிகள், நான் சாதாரணமானவன். அதை அப்படியே பத்திரமாக வச்சுட்டேன், 2 பத்திரமாக வச்சுருக்கேன். கழுத்தில் கட்டி விட்டார்ல குப்பி, நான் இராணுவத்தின் கையில் பிடிபட்டார் சித்திரவதை பண்ணுவாரே, மற்றவங்களாம் குப்பியை கடிச்சு செத்துருவாங்க, என்னை சித்திரவதை பண்ணுவாங்களேங்கிறேன். அவர் அண்ணே உங்களுக்கு அந்த நிலைமை விட்டுருவோமா, வந்துச்சு என்ன செய்வீங்க? என் விரல் நகக்கல்ல ஊசி ஏற்றி பிரபாகரனை பார்த்துட்டு எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னு கேட்பான். தன் கழுத்தில் கட்டியிருந்த 2 குப்பிகளில் 1 குப்பியை பிரித்தேன் கழுத்தில் கட்டினார். அப்போ தான் கிட்டு சொன்னார், விடுதலை புலிகளில் பல பேருக்கு விசக்குப்பியை கட்டி விட்டுருக்காரு, அவர் கழுத்தில் இருந்த குப்பியை எடுத்து யாருக்கும் கட்டினதில்லை. வாழ்க்கையில் இதை விட எனக்கு என்ன வேணும்? அந்த குப்பி நான் பத்திரமாக வச்சுருக்கேன், வீட்டில் வைக்கல, ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருக்கேன். இந்த கடிதத்தை காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆகவே எனக்கு இப்போ உள்ள நிலைமை என்னன்னா, எழுதி வைத்து கொள்ளுங்கள், சர்வதேச அரங்கத்தில் இன்றைக்கு ஈழத்தை பற்றிய எண்ணம், அவர்களின் நியாயமான கோரிக்கை பற்றிய எண்ணம் வந்திருக்கு, விடுதலை புலிகள் மீதான தடையை உடைக்கணும்னு நான் தொடர்ந்து ட்ரிபியூனலில் 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறேன். விடுதலை புலிகள் மீதான தடையை உடைக்கணும்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு 2.5 மணி நேரம் வாதாடினேன். இப்போ 2வது ரிட்டு பெண்டிங்கில் இருக்குது, விடுதலை புலிகள் தடையை நீக்கணும்னு. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ப்ராக்டிஸை கைவிட்டுட்டார் ஜெத்மலானி, ப்ராக்டிஸுக்கு போகிறதில்ல, வயசு எனக்கு 94 ஆகிடுச்சுன்ட்டார். ஆனால் புலிகள் தடையை நீக்கிறதுக்கான வழக்கில் அவர் ஆஜராக வைப்பேன், நானே ஆர்கியூ பண்ணலாம். இந்தியாவில் தடையை நீக்குவதற்கு? ஆமாம், இந்தியாவில் அதாவது நானே நீக்க ஆர்கியூ பண்ணலாம். நான் ஐ ஆம் பிராண்டட் எஸ் எல்டிடி மேன், அதனால தான் எந்த நாட்டுக்கு எனக்கு விசா கிடையாது, உலகத்தில் எங்கேயும் நான் போக முடியாது. அவர் வந்து பேசும்போது அவர் எல்டிடி மேன் பிராண்ட் பண்ண முடியாது, நான் கூட இருந்து அவருக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவேன், அவரை ஆர்கியூ பண்ண வைப்பேன், இந்த தடையை உடைப்பேன் இந்தியாவில்.